திரு சொல்வேன் நாலு பக்கமும் சுவரில் எட்டியா நடுவில் உன்னை வைத்தேன் ஷாஜஹானை போர் காதல் போதையில் கவிதை நூறு சொல்வேன் என் ராட்சை கொடி காதல் தேமாங்கனி இந்த உடையப்படி இருந்த நடையப்படி என் ராட்சை கொடி காதல் தேமாங்கனி இந்த உடையப்படி வந்த நடையப்படி
அது அவளும் நானும். அவள் என்றால் அது நானும் அவளும், நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும். நான் சொன்னால் அது அவளின் வேதம், அவள் சொன்னால் அது தான் என் எண்ணம். And nothing but truth. அது தான் என் எண்ணம். நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும். கணவன் கட்டளைப்படியே காரியமாற்றும் குணமுடையாள். நான் செய்த முடிவை தான் செய்த முடிவாய் நினைத்தே பார்க்கும் மனமுடையாள். கருகே சரி சமமாக அமர்ந்தித தயங்கும் பண்புடையான். கடவுளின் மேலாய் கணவனை மதித்து வணங்கிடும் இனிய அன்புடையாள். இனிய அன்புடையாள். அவள் ஒரு பாதி நான் ஒரு பாதி என்பது போலே நடப்பாளே. The better half and the bitter half. என்பது போலே நடப்பாளே. நான் என்றால் அது அவளும் நானும், அவள் என்றால் அது நானும் அவளும். சிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருடன் சொன்னது. அதில் அர்த்தம் உள்ளது. Thank you.
வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன்னிலமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். மதியாதா தலைவாசல் மிதிக்காதே என்று மாறமுள்ள மனிதனுக்கு அவ்வை சொன்னது, அது அவ்வை சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. அந்த இரண்டில் ஒன்று சிறியதென்றால் எந்த வண்டி ஓடும்? உனை போலே அளவோடு உறவாட வேண்டும். உயர்ந்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது, அது சிறுமை என்பது, அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில் அர்த்தம் உள்ளது. பார்த்து கேலி செய்யும் போது இல்லாதான் இல்வாழ்வில் நிம்மதி ஏது, இது கணவன் சொன்னது, இதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது, கருடா சௌக்கியமா? யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே, கருடன் சொன்னது, அதில்